அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். நவம்பர் 13 தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்களா இருந்தா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நாள் சுபக்கிருது, ஐப்பசி மாதம் 27 ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை. நட்சத்திரம் இன்று காலை 10:26 மணி வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம், பின்பு புனர்பூசம் நட்சத்திரம். திதி இன்று முழுவதும் பஞ்சமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ராசிப்படி தனுசு ராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 6:15 மணியிலிருந்து 7:15 மணி வரைக்கும், மாலை 3:15 மணியிலிருந்து 4:15 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணியிலிருந்து 11:45 மணி வரைக்கும், மாலை 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரைக்கும். ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். புலிகை மாலை 3:00 4:30 மணி வரைக்கும். யமகண்டம் மதியம் 12:00 1:30 மணி வரைக்கும். கரணம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். இன்னைக்கு சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:12. சூலம் இன்று மேற்கு திசை. இன்றைய நாளில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு மேஷ ராசியிலையும், செவ்வாய் சந்திரன் மிதன ராசியிலையும், சூரியன் கேது துலாம் ராசியிலையும், புதன் சுக்கிரன் விருச்சக ராசியிலையும், சனி பகவான் மகர ராசியிலையும், குரு பகவான் மீன ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும், சாதகமான நிலை இருக்கும், உங்களுக்கான வெற்றி இன்னைக்கு சிறப்பானதாக இருக்கும். பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே நீங்கள் செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட இன்னைக்கு நட்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதிநிலைமை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்கள் கையிருப்பு இன்னைக்கு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் இருக்காது. உற்சாகமாக எதையும் நீங்கள் முன்னின்று செய்வீங்க. சகோதர வகையில் சிலருக்கு ஒற்றுமை பிறக்கும். விலை உயர்ந்த மின்னணு மின்சார பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். தாய் வழியில் சிலருக்கு ஆதரவு பெருகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் இன்னைக்கு உங்களுக்கு உதவுவாங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. உங்கள் முயற்சிகளை செயல் வடிவில் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு அமையும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்கள் இன்னைக்கு எதிர்பார்த்த வெற்றி காண்பாங்க. மொத்தத்துல இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சிவப்பு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் ஆதரவான நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிறப்பு அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதமிருந்து நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் சூரிய தோஷம் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவரை இன்னைக்கு வணங்குறதுனால அறியாமல் செய்த பாவங்கள் விலகும். காரிய வெற்றி உண்டாகும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் புத்திசாலித்தனத்தால் எதிலும் சிறப்பான வெற்றி காண்பீங்க. பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே இன்னைக்கு புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பயனுள்ள விஷயங்களுக்காக இன்னைக்கு உங்கள் பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும். உங்கள் மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிலருக்கு நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாக முடியும்.
உறவினர்கள் மூலமா மகிழ்ச்சி தரும் செய்திகள் சிலருக்கு கிடைக்கும். இன்னைக்கு சிலருக்கு பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். மனசுக்கு பிடிச்ச பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. வாடிக்கையாளர்களின் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தொழில மாற்றம் உண்டாகும். எதிர்பாராத பணவரவு சிலருக்கு இருக்கும். மொத்தத்துல இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நெருக்கம் அதிகரிக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றம் உண்டாகும். மிருகசிருஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமிப்பு குறையும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால சூரிய தோஷம் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவரை இன்னைக்கு வணங்குறதுனால அறியாமல் செய்த பாவங்கள் விலகும். காரிய வெற்றி உண்டாகும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளா இருக்கும். சிலருக்கு இன்னைக்கு பொழுதுபோக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். இதிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். பணியிடத்துல குறித்த நேரத்துக்குள்ள உங்க பணிகளை செய்து முடிப்பீங்க. திட்டமிட்டு முறையா இன்னைக்கு நீங்க பணியாற்றுவீங்க. திறமையா செயல்படுவீங்க. உங்க வாழ்க்கை துணையோட இன்னைக்கு மகிழ்ச்சியா பழகுவீங்க. ஒருவருக்கொருவர் இன்னைக்கு புரிஞ்சு நடந்துப்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை சிலர் எடுப்பீங்க. திருப்திகரமான நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க ஆரோக்கியம் சிறந்த முறையில இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்க அழகும் இளமையும் கூடும். கேட்ட இடத்திலிருந்து சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்துல உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்துல திடீர் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இன்னைக்கு உங்க பணிகளை விரைந்து செய்து முடிப்பீங்க. உடன் இருக்கவங்களை பற்றிய புரிதல் உண்டாகும். உங்க மனசுல தொழில் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும். உங்க பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலமா பலருடைய ஆதரவையும் பெறுவீங்க. இன்னைக்கு கேட்ட இடத்திலிருந்து சிலருக்கு உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மொத்தத்துல இன்றைய நாள் உங்களுக்கு அதிரடி மாற்றம் உண்டாகும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசிருஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள்ல புரிதல் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு தேடல் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்பம் நீங்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால சூரிய தோஷம் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவரை இன்னைக்கு வணங்குறதுனால அறியாமல் செய்த பாவங்கள் விலகும். காரிய வெற்றி உண்டாகும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாள்ல பதற்றமான சூழலை தவிர்த்துக்க பாருங்க. இன்னைக்கு நிதானமான அணுகுமுறை உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்துல உங்க பணிகளை கையாள்வதை கடினமா உணர்வீங்க. அதிகரிக்கும் பணிச்சுமை காரணமா உங்க பணிகளில் இன்னைக்கு சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்க வாழ்க்கை துணை கிட்ட சகஜமா பேச முயற்சி செய்யுங்க. இருவருக்கும் இடையேயான உறவில் புரிந்துணர்வு உண்டாக நட்பான அணுகுமுறை தேவைப்படும். இது நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க பணத்தை சரியான முறையில பயன்படுத்த முடியாம போகலாம். உங்க பணம் இன்னைக்கு எளிதில் கரைய வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பதற்றமான சூழல் சிலருக்கு நிலவும். தேவையில்லாத விஷயங்களை சிந்தனை செய்யறத தவிர்த்து எதிலும் நிதானமான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்க. குடும்பத்தாரோட சிலர் விசேஷங்கள்ல கலந்துப்பீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு சாதகமா முடியும்.
மனைவி வழியில் சிலருக்கு ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் கிட்ட தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு கவனமாக உங்கள் பணிகளை செய்ய பாருங்க. கால்நடை சம்பந்தமான பணிகளில் இருக்கவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். உயர் பொறுப்பில் இருக்கவங்க கிட்ட அனுசரித்து சொல்ல பாருங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் உண்டாகும். தாய்மாமன் வழியில் மறைமுக ஒத்துழைப்பு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான செயல்பாடுகளில் கவனம் தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஆதாயம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு கவனம் தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் சூரிய தோஷம் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவரை இன்னைக்கு வணங்குறதுனால அறியாமல் செய்த பாவங்கள் விலகும். காரிய வெற்றி உண்டாகும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் நிதானமான அணுகுமுறை உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். உங்க மனசுல இருக்கும் குழப்பங்கள் காரணமா நீங்க செய்யும் பணிகள் தாமதமாக வாய்ப்பு இருக்கு. உங்க அஜாக்கிரதை காரணமா சில இழப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கலாம். பணியிடத்துல உங்க பணிகளை கவனமா செய்ய பாருங்க. சக பணியாளர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. சிலர் பணி நிமித்தமா பயணங்கள் மேற்கொள்வீங்க. பயணங்களால சிலருக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் உண்டாகும். உங்க வாழ்க்கை துணை கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சகஜமா எடுத்துக்க பாருங்க. உங்க பேச்சுக்களில் கவனம் தேவைப்படும். உங்கள் பேச்சுவார்த்தைகளால் இன்னைக்கு இருவருக்கமிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக தேவையில்லாத செலவுகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைக்க முயற்சி செய்ய பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கை கால் வலி, தோள்பட்டை வலி சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாலே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். புதிய சிந்தனைகள் சிலருக்கு மனசுல பிறக்கும். பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை சிலர் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்க. இன்னைக்கு உங்க மனசுல கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு படிப்படியா குறையும். எதிர்பாராத சில உதவிகள் மூலமா இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீங்க. குழந்தைகள் மூலமா மகிழ்ச்சியான செய்திகள் சிலருக்கு கிடைக்கும். குழப்பமான சிந்தனைகளால உங்க இலக்குல இருந்து விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அமையும். மொத்தத்துல இன்றைய நாள் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் சிந்தனைகள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளா இன்றைய நாள் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால சூரிய தோஷம் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவரை இன்னைக்கு வணங்குறதுனால அறியாமல் செய்த பாவங்கள் விலகும். காரிய வெற்றி உண்டாகும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும்.
புதிய அனுபவம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்துல உங்க பணிகளை குறித்த நேரத்துக்கு முன்னாடியே சிறப்பா செய்து முடிப்பீங்க. மேலதிகாரிகளின் நம்பிக்கையை நீங்க பெறுவீங்க. உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட இனிமையான விஷயங்களை பகிர்ந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்பரப்பு இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்க வங்கி இருப்பு இன்னைக்கு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் பெரும்பாலும் இன்னைக்கு இருக்காது. குடும்பத்தாரோட சிலர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. அரசாங்கத்திலையும் அதிகார பதவியில் இருக்கவங்களாலையும் இன்னைக்கு நீங்கள் ஆதாயம் அடைவீங்க. வாகன வசதி சிலருக்கு பெருகும். வியாபாரத்தில் வரவு உயரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நீங்கள் நெருக்கமாவீங்க. இன்னைக்கு உறவினர்கள் மூலமாக சிலருக்கு சுபவிரயங்கள் உண்டாகும். கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான சூழல் அமையும். நண்பர்கள் மூலமாக சிலருக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசு சார்ந்த பணிகளில் இருந்த மந்தத்தன்மையெல்லாம் நீங்கும். உங்கள் பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்கள் எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு நிறைவேறும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மாறுபட்ட சிந்தனையால் சாதிக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான 8. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இல்ல நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இள நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் விரயங்கள் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மந்தத்தன்மை நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் சூரிய தோஷம் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவரை இன்னைக்கு வணங்குறதுனால அறியாமல் செய்த பாவங்கள் விலகும். காரிய வெற்றி உண்டாகும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய நாளில் நிதானமான அணுகுமுறை உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். நேர்மறை எண்ணம் உங்களுக்கு தேவைப்படும். பணியிடத்துல உங்கள் பணிகளில் வெற்றிக்கான கவனமாக உங்கள் பணிகளை செய்ய பாருங்க. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு ஓரளவுக்கு கிடைக்கும். இருந்தாலும் விழிப்புணர்வான அணுகுமுறை உங்களுக்கு தேவைப்படும். உங்கள் வாழ்க்கை துணையோட வெளியிடங்களுக்கு சென்று வருவதால புரிந்துணர்வை வளர்த்துக்க முடியும். இருந்தாலும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துக்க பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவருமானம் சற்று குறைந்தே இருக்கும். தேவையில்லாத செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்க பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு அஜீரண கோளாறுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உணவு விஷயத்துல கவனமும் கட்டுப்பாடும் தேவைப்படும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. வரவேண்டிய பணத்தை சிலர் போராடி வசூலிப்பீங்க. இன்னைக்கு வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சிலருக்கு பலிதமாகும். வியாபாரம் சம்பந்தமான செயல்பாடுகளில் சற்று கவனம் தேவைப்படும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சோர்வும் ஒருவிதமான மந்தத்தன்மையும் இருக்கும். சிறுதூர பயணங்கள் மூலமாக மனசில் அமைதி உண்டாகும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நேர்மறை எண்ணம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/2 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 4. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் கவனம் தேவைப்படும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மந்தமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அமைதி தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் சூரிய தோஷம் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவரை இன்னைக்கு வணங்குறதுனால அறியாமல் செய்த பாவங்கள் விலகும். காரிய வெற்றி உண்டாகும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு
இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5.3 ஸ்டார். இன்றைய நாளில் கூடுதலாக எதுலையும் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் முயற்சிக்குண்டான பலன்கள் சற்று காலதாமதமாக கிடைக்கும். பணியிடத்தில் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் அவ்வளவு எளிதாக உங்களுக்கு கிடைக்காது. குறித்த நேரத்துக்குள்ளே உங்கள் பணிகளை செய்து முடிக்க முடியாமல் போகலாம். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இன்னைக்கு பதற்றத்தையும் ஏமாற்ற உணர்வையும் வெளிப்படுத்துறதை தவிர்த்து நட்பாக பழக பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உங்கள் பணத்தை கவனமாக பாதுகாத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால்வழி சம்பந்தமான உபாதைகளும் தோல் சம்பந்தமான உபாதைகளும் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு வேலை சுமையால் சிலர் சோர்வாக இருப்பீங்க. சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லது. மற்றவங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கறத தவிர்த்துக்க பாருங்க. வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளோட சிலருக்கு பணிப்போர் வந்து போகும். இன்னைக்கு புதிய நபர்கள் கிட்ட தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துக்க பாருங்க. இனம் புரியாத சிந்தனைகளால உங்கள் மனசில் குழப்பமான சூழல் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் உண்டாகும். உத்தியோக பணிகளில் அலைச்சல்கள் இருக்கும். மற்றவங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கும்போது சிந்தித்து செயல்பட பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5.2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5.2 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பிங்க் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் விவாதங்களை தவிர்த்துக்க பாருங்க. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான சூழல் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரங்க சிந்திச்சு செயல்பட பாருங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் சூரிய தோஷம் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவரை இன்னைக்கு வணங்குறதுனால அறியாமல் செய்த பாவங்கள் விலகும். காரிய வெற்றி உண்டாகும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5.4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். விரைவாக செயலாற்றி உங்கள் பொறுப்புகளை எளிதில் முடிப்பீங்க. உங்கள் கனவு நனவாகும். இன்னைக்கு உங்கள் நேர்மறை மனப்பான்மையால் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீங்க. பணியிடத்தில் உங்கள் பணிகளை செய்து நல்ல பெயர் எடுப்பீங்க. எல்லாருடைய மனசுலையும் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோடு இன்னைக்கு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. இருவருக்கும் இடையே இன்னைக்கு அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பணவரவு சிலருக்கு இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு இன்னைக்கு எளிதில் உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும். உற்சாகமாக இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. எதிர்பாராத பணவரவுக்கு இன்னைக்கு வாய்ப்பு உண்டு. புதிய முயற்சிகளில் சாதகமான சூழல் உண்டாகும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் இன்னைக்கு விரைவில் முடியும். வியாபாரம் சிறப்பான வெற்றியை கொடுக்கும். தாய் வழி உறவினர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் சிந்தனையில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. மனை மற்றும் வாகனம் வாங்குவது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றகரமான நிலை இருக்கும். தவறி போன சில வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கூறாடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவான நாளாக இன்றைய நாள் இருக்கும்.
உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால சூரிய தோஷம் விலகும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவரை இன்னைக்கு வணங்குறதுனால அறியாமல் செய்த பாவங்கள் விலகும், காரிய வெற்றி உண்டாகும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/3. இன்றைய நாள்ல நேர்மறை எண்ணம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்துல சுமூகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. உங்க பணிகளை குறித்த நேரத்துக்குள்ள செய்து முடிக்கிறத கடினமா உணர்வீங்க. உங்க வாழ்க்கை துணையோட சமநிலைய பழக பாருங்க, விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண வருமானம் சற்று குறைந்தே இருக்கும். தேவையில்லாத செலவுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதால செலவுகளின் தன்மைகள் அறிந்து செயல்பட பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தூக்கமின்மை சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு தேவையான பணம் உங்க கையில இருந்தாலுமே தேவையில்லாத செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வெளியில செல்ல வேண்டி இருந்தா நல்லா திட்டமிட்டு கவனமா செல்ல பாருங்க. தாயின் விருப்பத்தை சிலர் நிறைவேற்றுவீங்க. உங்க முயற்சிக்கு வாழ்க்கை துணை இன்னைக்கு ஆதரவா இருப்பாங்க. கடன் விஷயத்துல சற்று கவனமா இருக்க பாருங்க. வியாபாரத்துல வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தடைப்பட்ட பணிகள்ல இருந்த பிரச்சனைகளெல்லாம் இன்னைக்கு சற்று குறையும். உத்தியோக ரீதியான வெளியூர் பயணங்களால உங்க எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு நிறைவேறும். வரவுக்கேற்ற விரயங்கள் இருக்கும். எதிர்பாராத உதவி சிலருக்கு இன்னைக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பொறுமையோட செயல்பட பாருங்க. மொத்தத்துல இன்றைய நாள் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/2. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/2. மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/3. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/3. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள்ல பிரச்சனைகள் குறையும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு விரயங்கள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்க பொறுமையோட செயல்பட பாருங்க. இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால சூரிய தோஷம் விலகும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவரை இன்னைக்கு வணங்குறதுனால அறியாமல் செய்த பாவங்கள் விலகும், காரிய வெற்றி உண்டாகும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/3. இன்றைய நாள்ல நம்பிக்கையான அணுகுமுறை தேவைப்படும். இதிலும் சாதகமான நிலை இருக்க கடினமா உழைக்க வேண்டியிருக்கும். பணியிடத்துல குறித்த நேரத்துக்குள்ள உங்க பணிகளை செய்து முடிக்க முடியாம போகலாம். அதனால திட்டமிட்டு உங்க பணிகளை கவனமா இன்னைக்கு செய்ய பாருங்க. மேலதிகாரிகள் கிட்ட அனுசரணையான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட அமைதியாகவும் அன்பாகவும் பழக பாருங்க. மனம் திறந்து பேச பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு போதுமானதா இருக்காது. தேவையில்லாத செலவுகளும் சற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சளி இருமல் சம்பந்தமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும். எதிர்பாராத பணவரவோட சிலருக்கு திடீர் செலவுகளும் உண்டாகும். குடும்பத்தினரின் தேவைகளை சிலர் நிறைவேற்றுவீங்க. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவி சிலருக்கு காலதாமதமா கிடைக்கும். மாலை வேளையில குடும்பத்தாரோட சிலர் உற்சாகமா பேசி மகிழ்வீங்க. இன்னைக்கு எதிரிகள் வகையில விழிப்புணர்வான அணுகுமுறை தேவைப்படும். நீங்க செய்யும் காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டாகும். உறவினர்களால ஏற்பட்ட மறைமுக தொல்லைகளெல்லாம் இன்னைக்கு மறையும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களோட அனுசரணையா நடந்துக்க பாருங்க. இன்னைக்கு குழந்தைகள் மூலமா அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். உங்க மனசுல புதுவிதமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல இருக்கும் நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் இன்னைக்கு சிலருக்கு சாதகம் அமையும். உத்தியோக பணிகள்ல ஆர்வமின்மையான சூழல் உண்டாகும். மொத்தத்துல இன்றைய நாள் உங்களுக்கு அனுசரித்து நடந்துக்க வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/2. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3.
குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் கருஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் சிந்தனைகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு உதவி கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வமின்மையான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால் சூரிய தோஷம் விலகும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவரை இன்னைக்கு வணங்குறதுனால அறியாமல் செய்த பாவங்கள் விலகும், காரிய வெற்றி உண்டாகும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். இறை வழிபாடு உங்களுக்கு இன்னைக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்துல அனுசரணையான அணுகுமுறையை கடைபிடிக்கிறதுனால மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படாம சகஜமா நடந்துக்க பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதிர்பாராத விதமா சிலருக்கு பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இன்னைக்கு நிதி சம்பந்தமான விஷயத்துல கவனமும் கட்டுப்பாடும் தேவைப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உடற்பயிற்சி மேற்கொள்வது புத்துணர்ச்சியை கொடுக்கும். குறித்த நேரத்துக்குள்ள உணவு உட்கொள்வது உங்களுக்கு நல்லது. எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்குள்ள பிறக்கும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து பொறுப்பா இருப்பாங்க. பிரியமானவர்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுப்பீங்க. பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். வியாபார பணிகள்ல இருந்த மந்தத்தன்மையெல்லாம் இன்னைக்கு குறையும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு சிலருக்கு தீர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்த இன்னல்கள் எல்லாம் சற்று குறையும். கால்நடை சம்பந்தமான பணிகளில் ஓரளவுக்கு லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சியால் முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான 3. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தீர்வு கிடைக்கும். தேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு லாபகரமான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு விரதம் இருந்து நவக்கிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வழிபட உகந்த தினம். ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. இதனால சூரிய தோஷம் விலகும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். காளி மற்றும் பைரவரை இன்னைக்கு வணங்குறதுனால அறியாமல் செய்த பாவங்கள் விலகும், காரிய வெற்றி உண்டாகும்.